ஹாய் மம்மி. வணக்கம் மாப்பிள்ள. சரி ஓகே, இப்போ எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மதுரையில வந்து ஒரு வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு தான் நடந்து போயிட்டு இருக்கோம். ஆமாங்க, கோயில சுத்தி ஒரே இங்க ஏதோ திருவிழாவா, அதனால வந்து கார் எங்கேயும் போக கூடாது சொல்லிட்டாங்க. எங்கேயோ ஒரு தொடர்ல விட்டுட்டு நடந்து போயிருக்கிறப்பல ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். பின்னாடி நாலு ஜீவம் பாவமா நடந்து வந்துட்டு இருக்கு. சரி வாங்க, போயிட்டு அந்த கடையில போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். என்ன கடைன்றதுலாம் நீங்க டீடைலா பாருங்க. நாமளே கடையை தெரியாம தான் சுத்திட்டு வரோம். கடையை தேடிட்டு இருக்கோம். ஒரு டிஃபன் கடை மட்டும் தெரியும், எப்படியாவது போய் தேடி கண்டுபிடிச்சு அங்க மீட் பண்றோம். என்னெல்லாம் சாப்பிடலான்ட்டு நம்ம அண்ணன் கிட்ட கேட்க போறோம். அவர் வந்து எங்க லோக்கல் வந்து அடிச்சு நவுத்தினார் எல்லாத்தையும். அவர்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க உங்க பேரு. என் பேரு கோகுல். கோகுல், நீங்க எத்தனை வருஷமா இங்க சாப்பிடுறீங்க? ஒரு 2 இயர்ஸா சாப்பிடுறேன். 2 இயர்ஸா ரெகுலரா சாப்பிடுவீங்களா இல்ல மாலை போட்டதுனால இங்க வெச்சு? இல்ல எப்பயுமே ரெகுலரா காலைல டிஃபன் வந்துறோம். நல்ல நைட்டுக்கு வந்து ஆடு மாடுன்னு அடிச்சு சாப்பிடுவாங்க. வெஜ் ட்ரை பண்ணலாம், இந்த கடை செம்மையா இருக்கும். நிறைய பேர் சொன்னாங்க வெஜ்க்கு இங்க ஓகே. காலையில நல்லா இருக்கும், நைட்டும் நல்லா இருக்கும். நைட்டும் இருக்கு. காலையில எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும்? 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் இருக்கும். ஈவினிங் 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும். இதே தான் நைட்டு? இதே தான் இல்ல வேற ஏதாவது? சாம்பார் ரைஸ் போடுவாங்க. ரைஸ்லாம் போடுவாங்க நைட்டு? ஓ ஓகே. 11 o'clock மார்னிங் இருக்கும். நைட்டு வந்து இடியாப்பமும் மோர் குழம்பு. இடியாப்பம் மோர் குழம்பு மோர் குழம்பு மோர் குழம்பு மதியானம் இருக்காண்ணா? மதியானம் கிடையாது. ஸோ காலையில் நைட் இருக்கு இடியாப்பம் மோர் குழம்பு இருக்கு. அது ஒரு டிஃப்ரெண்டான காம்பினேஷன். முடிஞ்சா ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணுவோம் நைட்டு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூண்ணா. இப்போ நம்ம வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நான் பூரி வாங்கியிருக்கேன். நான் பொங்கல், வடை, சட்னி, ரெண்டு விதமான சட்னி, சாம்பார் மொத்தமாக வந்துருச்சு. ரெண்டு இட்லி ஒரு வடை. ரெண்டு இட்லி ஒரு வடை, ஓட்ட வடை. ரெண்டு இட்லி ஒரு வடை, இவர் தான் அது. இந்த வடையில் ஏன் மச்சா ஓட்ட போட்டாங்க? அது வந்து இப்படி பாக்குறதுக்கு ஐயா நாளை கழிச்சு அவார்டு வந்து வாங்கி சம்ம கூட்டு அடிச்சு புடிச்சு அப்படியே சந்தில பூந்து அண்ணன் கிட்ட கையை விட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். நீங்க வீடியோ பாத்து. ஆமா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பூரி போயிடும் அம்மா. பூரி போயிடலாம். ஆஹா, பூரி கிழங்கு அந்த மாதிரி இருக்கு. பயங்கரமா ஸ்மாஷ் பண்ணி போட்டிருக்காங்க. சூடா இருக்கு. சம்ம ட்ரெடிஷ்னல் ஐராத் சாப்பாடு வேற மாதிரி பக்காவா இருக்கு. சட்னியும் ஏய் செம்மையா இருக்கு. அது உண்மையிலே மாப்பிள்ள இன்னொரு வாய் எடுத்துக்கிறேன். பூரியை சட்னியோட சாப்பிடலன்னா இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பூரி சட்னி வித் கிழங்கு மூணு ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு வாய் போயிடுவோம். லைட்டாக சாம்பார் தொட்டு போவியா? நானும் போவேன், நானும் போவேன். சட்னி தனியாலாம் இல்லை, செம்ம திக்கு. கைஸ் நாங்கள் இன்னைக்கு வந்து ஆக்சுவலி இது மதுரையில் தான் இந்த ஹோட்டல் இருக்குன்னு சொல்லிடுவோம்ல. மதுரையில் நிறைய சாப்பிட்டோம் ப்ரோ. பரோட்டாவே நிறைய சாப்பிட்டோம். பரோட்டா, சால்னா, மட்டனு, சிக்கனுன்ட்டு உடம்பே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி நானே ஷேப் ஷேப்பாக தெரியவேன் நினைக்கிறேன். சத்தியமாக சொல்ல டோட்டல் டிஃப்ரெண்ட், அப்படியே டோட்டலாக இருக்குது நாங்கள் சாப்பிடும்போது. சரி, இப்போ வந்து இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா நொய்யில் செய்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து பச்சரிசியில் செய்வாங்க. இது நொய் அப்படியே பார்த்தாலே தெரியும். அரிசி கிளியராக இருக்கு, பட் செம்மையாக இருக்கு. முந்திரி இல்லை, முந்திரி வேற தராங்க. முந்திரி எந்திரிக்க முடியாது மாப்பிள. ஒண்ணுதான் ஆரம்பிச்சிருக்காப்ல, இன்னும் 230 இருக்கு. இங்க பாருங்க, இதுல வந்து சீரகம், மிளகு எல்லாமே இருக்கு. நார்மல் பொங்கல் என்ன செய்யறாங்களோ அதே தான். பட் ஆனா இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நொய் நொய். ஓகே காய்ஸ், ஏ நல்லா இது. சட்னி சாம்பார் செமையா இது. பொங்கலும் செமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரை. எப்படி சொல்றது, கோதுமை ரவை எல்லாம் இருக்குமே. கோதுமை ரவை சாப்பிடும்போது ஒரு மாதிரி நேர நேரம் நேரம்னு இறங்கும் வாயில. உப்புமா ஃப்ளேவர் எல்லாமே மிக்ஸ் ஆகும்போது. பட் ஆனால் இது பொங்கல் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. பொங்கல் டோட்டல் டிஃப்ரெண்ட்டுங்க. பொங்கல் சூப்பரு. அதோட வந்து தேங்காய் சட்னி சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த காரச்சட்னி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ, அவுட்டை குத்துரு. அடுத்தது போயிடுவோமா? அடுத்து இட்லி. ஓகே, இட்லி சைஸ் பாருங்களேன். நல்ல பெரிய இட்லிங்க. அதோட சைஸ் பாருங்களேன். சாம்பார் வந்து ஊறிட்டாருப்ல.
1, 2, 3. இட்லி வந்து செம்ம சாஃப்ட். நல்லா இருக்கு இட்லி சாம்பார். இதை காட்டிடுவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. சொன்ன மாதிரியே அண்ணன் கிட்ட பேசிடலாம். இப்போதான் அண்ணன் வந்து ஃப்ரீ ஆயிட்டாப்ல. ஆமா, அட டைமிங் முடிஞ்சிச்சு, எல்லாமே காலி ஆயிடுச்சு. காரணம் காரணத்தினால அதுல இருக்கிற தூள் நான் சாப்பிடுறேன். அண்ணா சொல்லுங்கண்ணா, எத்தனை வருஷமா நடத்துறீங்க? 38 வருஷமா. நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்ல உங்க வீட்டு ஸ்டார்ட் பண்ணது? ஆ ஆ, அப்படியே அப்பா ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? 1982 ஆரம்பிச்சது. தரம் மட்டும் எந்த கூட்டம் வந்தாலும் சரிதான், தரம் வந்து மாறக்கூடாது, குவாலிட்டி மாறக்கூடாது. வீட்டு போவாங்களே தவிர யாரும் உடனே இதுவும் கிடையாது. குறைகள் சப்போஸ் ஏதாவது குறைகள் இருந்தாலும் சமையல் இந்த குறை இருக்குன்னு வந்து எனக்கு ஒரே ஒரு குறை இல்லண்ணா, ஒரே ஒரு சின்ன. இது பொங்கல்ல முந்திரி போட்டீங்கன்னா இன்னும் சம்மியா இருந்தா திருப்தியா சாப்பிட்டு போலாம். உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. வீட்டு தயாரிப்பு தான். ஆமா, மத்தியானம் தான் சாம்பார் சாதம் போடும். இங்க மட்டும் வெள்ளிக்கிழமை நோய் போல நல்லா சூப்பரா இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து மாத்தி மாத்தி பண்ணுவீங்க டிஷ். ஒரு நாளைக்கு இது இருக்கும், ஒரு நாளைக்கு சேமியா கிச்சடி சப்பாத்தி திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை பட்டினம் பக்கோடா கவா கிச்சடி கோதுமை தோசை, புதன்கள் வேணா வெள்ளையப்பம் அடை சாம்பார் அரிசி உப்பு, வேற மாதிரி சாம்பார் சாதம் இது சேவை மோர்க்குழம்பு பருப்பு வடை. சேவை மோர்க்குழம்புன்னா என்ன? இடியாப்பம்ங்கிறது வந்து பச்சை அரிசியில புளிஞ்சு வேக வைக்கிறது இடியாப்பம். இது இட்லி மாதிரி செஞ்சு அதை புளியது சேவை. இது நைட்டு போடுவீங்களா? இன்னைக்கு நைட்டா? வியாழக்கிழமை. அப்ப அடுத்த வாட்டி வியாழக்கிழமை வந்தீங்கன்னா ட்ரை பண்ணும். ஒரு வாரமும் இங்க இருந்து சாப்பிடணும். சப்பாத்தி தவி வடை அது பேரு. அது தவளை வடை ஸ்டைல். அது வந்து ட்ரெண்டிங் ஆயிடுண்டு. நாள் போக்குல மாறிடுச்சு தவளைண்டு. தவளை வடை ஓகே. அது தவளை வடை. இது சனிக்கிழமைனா காரா வடை, கறி சாம்பார், பூரி மசாலா. ஓகே. இது ரெகுலரா இட்லி ஊத்தப்பம் டெய்லி இருக்கும். டெய்லி இருக்கும். சூப்பர் சூப்பர். கடை செட்டிங்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நீங்க வேற ஏதோ மாத்தணும்ன்ற ஐடியா எல்லாம் வரலையா உங்களுக்கு? இங்கே இருந்தா போதும். இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து, அதாவது எனக்கு வந்து கஸ்டமர்ஸாகவே நினைக்கிறாங்க, வந்து ஒரு வீட்டாளர்கள் ரெகுலராகவே வரதுனால அவங்களே சொல்லுவாங்க, கொஞ்சம் பேசுவானேன்னா என் வீட்டெல்லாம் கூட்டிகிட்டு வந்து. இப்போ யூடியூப்னால வீட்லேயும் கூட்டிகிட்டு வந்துட்டு வடக்கு கோபுரம், மொட்டை கோபுரம் முனியாண்டின்னு சொல்லுவாங்க. அந்த முனியாண்டியோட வாசல்ல தான் இருக்கு. இது அடுத்த தெரு செப்பல் ஸ்டாண்ட் இருக்கும் கோவிலுக்கு. வடக்கு கோபுரத்துல செப்பல் ஸ்டாண்ட் உண்டு. செப்பல் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல பாத்தீங்கன்னா மேல பட்டமா தெரு. இது பேர் மேல பட்டமார் தெருவில் தான் கடை இருக்கு. சரி ஓகே.
ஓகே கேஸ் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஹோட்டலுங்க. நான் சுற்றி நிறைய பேர் சொன்ன ஒரே கடை இந்த கடை தான். அண்ணன் சொன்ன மாதிரியே பழைய டேஸ்ட்டு எல்லாமே மாறவே இல்லைங்க. அப்படியே இருந்துச்சு. உனக்கு எப்படி சொல்லுங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சது இருந்துச்சு பொங்கல். ஆனால் நீ சொன்னது கிடையாது, சொன்னார் நொயின்னு சொல்லிட்டேன் நான். சரி மனுஷருங்க, நொயின்னு சொல்லிட்டேன் நான். நொய் மாதிரியே இருந்துச்சு எனக்கு ஃபீல் ஆச்சு. அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொன்னி அரிசின்னு சொல்லி பொன்னி அரிசி சூப்பராக இருந்துச்சு. சட்னி அல்டிமேட், சட்னி அல்டிமேட், பூரி வந்து செம கிறிஸ்பி. ஆமா, அப்புறம் வந்து அது கூட இந்த மசாலா எல்லாம் வெயிட்டு கிழங்கும் வெயிட்டு எல்லாமே செம்மையா இருந்தது. நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணும். அதே மாதிரி வந்து ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு மெனி வச்சுக்கிறாப்புல அது இந்த வீடியோ போட்டுருக்கோம். அண்ணன் டீடைலா சொல்லிட்டு பேசிக்கிறாப்புல அதை நீங்க பாத்துட்டு நீங்க வர டேட்டுக்கு அதை ட்ரை பண்ணுங்க. டிஃபன் வந்து காமன், ஈவினிங் மட்டும் வேற ஈவினிங் மட்டும் தான் மாறுது. மார்னிங் டே ரெகுலரா ஒரே டிஷஸ் தான் டெய்லி போயிட்டு இருக்கு. ஓகே, சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. நான் உங்க பக்கத்து ஒரு பையன் பரத். நான் உங்க எதிரிட்டு பையன் பெண்ணி. நான் உங்க சைடு விட்டு பையன் நிட்டின். மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விடுங்க. போய் 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 போய்